முக்கண்ணூலில் பதிவிட அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி லைக்குகளை குவித்தது. மாணவிகள் எல்லாம் களைத்து போய் இருக்க அங்கு வந்த ஆசிரியையோ மாணவிகளை உற்சாகப்படுத்த எனர்ஜெட்டிக் ஸ்டெப்புகளுடன் களமிறங்கினார். களைத்து போன மாணவிகளும் குதூகலத்துடன் ஆசிரியரை பார்த்து பார்த்து அதே அசைவுகளுடன் நடனமாடினார். எங்கள் அரசு பள்ளி ஆசிரியை தன் குழந்தைகளுடன் நடனமாடும் ஆசையை நிறைவேற்ற அண்மையில் நடந்து முடிந்த கலைத்திருவிழா வழி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்றும், நடனம் வாழ்வை அழகாக்கும் என்றும் ஆட்சியர் கவிதா ராமு பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவை கண்ட இணையவாசிகள் தனது பள்ளிக்கால ஃபேவரேட் டீச்சர்களை நினைவு கூர்ந்து மனம் நெகிழ்ந்தனர். இந்த பாராட்டிற்கெல்லாம் சொந்தக்காரரான ஆசிரியை ரேவதி கலை திருவிழாவிற்காக தயாராகி கொண்டிருந்த மாணவிகள் களைத்து போனதால் அவர்களை உற்சாகப்படுத்தவே சும்மா ஆடி காட்டினேன் என அசால்ட்டாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு வந்து கலை திருவிழா அப்படிங்கறத தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த போட்டிக்காக என்னுடைய மாணவர்களை தயார் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. ஸோ அவங்கள என்த்து பண்ணுறதுக்காக, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக சும்மா ஆடி காட்டினேன். எப்படி ஆடினா மற்றவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம எப்படி டான்ஸ் ஆடும்போது நம்மளோட கெஸ்டர்ஸ் நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆடி காட்டினேன். எனக்கும் டான்ஸ் என்றால் ரொம்ப பிடிக்கும், அரசு பள்ளி மாணவர்கள் என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்பதை தாண்டி பல எல்லைகளை தொட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எனக்கும் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர்கள்னா இப்படிதான் இருக்கணும், மாணவர்கள்னா அரசாங்க பள்ளி மாணவர்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நிறைய எல்லைகளை வந்து நம்ம போய் தொடணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய குழந்தைங்களுக்கு ஆடி காட்டினேன். அது இந்த அளவுக்கு வைரல் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ஆசிரியர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்த ஆசிரியர் ரேவதி, மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு திறமைகளை வெளிக்கொண்டு வர தவறியதே இல்லை என்று கூறி அவருக்கு நன்றி தெரிவித்தார்.